Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம வெஜிடபிள் எல்லாத்தையுமே நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து இன்னைக்கு கொடமிளகா, கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 2 பேக்கெட் நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி 1.5 லிட்டர் இல்லைனா 5 லிருந்து 6 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் 1 டீஸ்பூன். ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டாமல் இருக்கும். சால்ட் தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா 80% வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பவுலில் வச்சு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 இன்ச் இஞ்சி, 5 லிருந்து 6 பூண்டு பல்லி, இது எல்லாத்தையுமே நல்லா சாப் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா லைட் ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ், கேரட், கேப்சிகம், பீன்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு நல்லா வெஜிடபிள் கிரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்லா வெந்திருந்தால் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வதக்கிக்கோங்க. சால்ட் தேவையான அளவு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கடைசியாக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான எம்மியான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.